நசுக்கி நம்மளை எங்கேயாவது ஒரு காரியில் கொண்டு போய் தள்ளிடுதான். ஆனால் நாமோ நம்முடைய ஆத்மாவோ தொடர்ந்து கர்த்தரை பற்றி கொண்டு இருக்க வேண்டும். யாரை பற்றி கொண்டு இருக்க வேண்டும்? கர்த்தரை பற்றி கொண்டு இருக்க வேண்டும். வாசியுங்கள் 63 சங்கீதம் 8 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஆத்துமா என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டு இருக்கிறது, உமது வலதுகரம் என்ன செய்கிறது? பாருங்க, அங்க சத்துரு ஆத்மாவை தொடர்ந்து அவன் நசுக்கி கொண்டிருக்கிறான். ஆனா ஆத்மா, யாருடைய ஆத்மா வாழ்கிறதோ அவர்கள் என்ன செய்யணும்னா, அவர்கள் ஆத்மா தொடர்ந்து யாரை பற்றி கொண்டு இருக்க வேண்டும்? சொல்ல மாட்டேங்கல, யாரை பற்றி கொண்டு இருக்கணும்? ஆண்டவரை பற்றி கொண்டு இருக்க, தேவனை பற்றி கொண்டு இருக்க வேண்டும். தேவனை, நம்முடைய ஆத்மா இன்னைக்கு ஆண்டவரை பற்றி இருக்கிறதா? நம்ம பாடுவோம், இத்தனை இன்னல்கள் வாழ்வில் வந்தால் உம்மை பேரியேனையா, எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தால் உம்மை பேரியேனையா, இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே. அல்லேலூயா, ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா, என்ன பாடுதோ, என்ன பாடணும், என்ன பாடணும், எத்தனை இரத்தமே. யாராவது ஒரு ஆள் வந்து ஒரு வார்த்தை சொன்ன போதும் கம்பையும் கம்பையும் காணும் துணியும் கண்டு பறந்துல ஓடுதும். என் ஆத்மா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டிருக்கிறது. அவர்களை தேவனுடைய வலதுகரம் என்ன செய்கிறதா? தாங்குகிறது. நாம் தாங்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்மை கர்த்தர் தாங்குவார். அல்லேலூயா. நம்மை கர்த்தர் என்ன செய்வார்? தாங்குவார். தேவன் நம்மை தாங்குகிற தேவனாயிருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார், அவர் நம்மை தாங்குகிறார். நம்முடைய ஆத்மா தொடர்ந்து என்ன செய்யணும்? தேவனை என்ன செய்யணும்? பற்றி கொண்டு இருக்க வேண்டும். தேவனை தொடர்ந்து, தேவனை தொடர்ந்து. பாருங்க, இன்னொரு சம்பவத்தை சொல்றேன். சின்ன பிள்ளைகள் ரோட்ல வரும்போது நம்ம கையை பிடிச்சிக்கிட்டே வரோம், அப்புறம் கையை விட்டுறோம், கீழே விழுந்துடும், மறுபடியும் என்ன செய்யும்? நல்லா இணைக்கும் நீங்கள், மறுபடியும் என்ன செய்யும்? கையை பிடிக்கும், மறுபடியும் கீழே விழுந்துடும், மறுபடியும் என்ன செய்யும்? கையை பிடிக்க வரும்போது தாயும் தகப்பனும் அப்படின்ட்டு உதறுதம்மா, உதறுதம்மா? இல்லை, அதே போல தான். எத்தனை திருப்பு விழுந்தாங்க, வேதம் சொல்கிறது நீதிமான் 7 தினம் விழுந்தாலும் என்ன செய்திருப்பான்? எழுந்திருப்பான். அவனை பிடிப்பதற்கு இயேசு ஆயத்தமாக இருக்கிறார். இயேசு எப்படி இருக்கிறார்? ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் விழாமல் நிற்க வேண்டும். நிற்கிறேன் என்று சொல்கிறவன் விழாதபடி தன்னை என்ன செய்ய வேண்டும்? காத்துக்கொள்ள வேண்டும். என் ஆத்மா தொடர்ந்து தேவனை பற்றி கொண்டு இருக்கிறது.
உண்மையிலே என் ஆத்மா தொடர்ந்து தேவனை பற்றி கொண்டு இருக்கிறது என்று சொல்றவங்க மட்டும் கண்களை மூடி ரெண்டு கரங்களையும் உயர்த்தி அந்த வார்த்தை அறிக்கை செய்யுங்க பாப்போம். நான் சொல்றது போல என் ஆத்மா தேவனையே தொடர்ந்து பற்றி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. கைத்தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துங்கள். பார்ப்போம். என் ஆத்மா, இன்னைக்கு அநேகருக்கு பெற ஆத்மாவை குறித்து கவலை இருக்கும், தான் ஆத்மாவை குறித்து தானே கவலை இருக்காது. தான் ஆத்மாவை குறித்து தானே கவலை என்ன செய்யாது இருக்காது. உங்களுக்கு நான் நல்லா சொல்றேன், ஏசுநாதருக்கு யெகோவா தேவனுக்கு உலகத்தில் இருக்கிற பல கோடி ஜனங்கள் மேல அவருக்கு அக்கறை இல்லை, நோவாவின் மேல மட்டும்தான் அக்கறை. யார் மேல மட்டும்தான் அக்கறை? நோவாவின் மேல மட்டும்தான் அக்கறை. ஏன் நோவாவின் மேல மட்டும் அக்கறை? அவனுடைய ஆத்மா தொடர்ந்து கர்த்தரை பற்றி கொண்டு இருந்தது. அவன் தேவ வசனத்தின்படி யாரான் தேவ பிரமாணத்துக்கு அப்படியே கீழ்படிஞ்சான். நோவா அங்க வா, கொப்பேர் மரத்தை கொண்டு வா, வேலையை செய்ய ஆண்டவர் டிசைன் பண்ணி கொடுத்துட்டார். ஆண்டவர் எப்படி கொடுத்துட்டாரு? டிசைன் பண்ணி கொடுத்துட்டாரு, திட்டம் வகுத்து கொடுத்துட்டாரு, இதை நீ செய்ய. நம்முடைய ஆத்மா வாழ்னா ஆண்டவர் நமக்கு திட்டம் பண்ணி கொடுத்திருக்கிறார், அதன்படியார நாம் வாழ வேண்டும், அதன்படியார நாம் என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும். நோவா அங்க வா, இதை செய்ய. செஞ்சா இருக்கிற எல்லாரும் அவனை பரியாசம் பண்ணுதாங்க, இருக்கிற எல்லாரும் அவனை பரியாசம் பண்ணுதாங்க. அட நோவா, தாத்தா முதல் கப்பல் செய்தது யாருதான்? இன்னைக்கு மெரைன் இன்ஜினியர் நிறைய பேர் இருக்கிறாங்க. கப்பல் தளத்தை அமைக்கக்கூடிய, கப்பல் செய்யக்கூடிய இன்ஜினியர்ஸ்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆனா எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கர்த்தர் திட்டம் தீட்டி, திட்டத்தை வகுத்து நோவா கையில கொடுத்து செய்ய சொன்னாரு. அதுல ஒரு சொட்டு தண்ணீர் கூட உள்ள இறங்கல, பாதுகாப்பாய் மிதந்தது. ஹல்லேலூயா. அதே போல ஆண்டவர் நம்முடைய ஆத்மாவுக்கு திட்டம் திட்டி கொடுத்திருக்கிறார். உப்பு தண்ணியில அந்த பேலை மிதந்து பாதுகாப்பாயிருந்தது போல உலகம் என்கிற உப்பு தண்ணியில உங்களுடைய ஆத்மா வாழ்ந்து கொண்டிருக்கும்போது, என் ஆத்மா வாழ்ந்து கொண்டிருக்கும்போது அந்த தண்ணீர் நம்மை அழுத்தாதபடி, கீழே தள்ளாதபடி கர்த்தர் நம்மை மிதந்து 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 வாழ வைத்து கொண்டு இருக்கிறார். அதுக்கு என்ன செய்யணும்? அதற்கு என்ன செய்யணும்? ஆண்டவரை தொடர்ந்து என்ன செய்யணும்? பற்றி கொண்டிருக்க வேண்டிய. இயேசுநாதர் இப்பொழுது ஒரு ஞானவான் இடத்துல கேள்வி கேட்கிறார். அந்த ஞானவான் சொல்கிறான், லூக்கா 12:16-20 நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே ஒரு ஞானவான் சொல்கிறான், இந்த வருஷத்துல எனக்கு நல்லா விளைஞ்சிட்டுங்க, நல்லா என்ன செஞ்சுட்டு விளைஞ்சிட்டு நல்ல மேன் இருக்கு, இந்த வருஷத்துல ஆண்டவர் எனக்கு நல்ல வருமானங்களை தந்திருக்கிறார், அதனால நான் என்ன செய்வேன், என் களஞ்சியத்தை எக்ஸ்டென்ஷன் பண்ணுவேன், என் களஞ்சியத்தை எக்ஸ்டென்ஷன் பண்ணி வருஷா வருஷம் உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு அதை நான் இணைச்சிவேன், டெபாசிட் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவன் சொல்லுதான். சொல்லும்போது ஆண்டவர் கேட்கிறாரு, மதிகேடனே, 20 தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? பாருங்களா, நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? நல்லா நீங்க சிந்திச்சு பாருங்க. ஆத்மாவை காட்டிலும் உலகத்துல உயர்ந்தது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. ஆத்மாவை சேதப்படுத்தாதீர்கள், நஷ்டப்படுத்தாதீர்கள். ஆத்மா பரிசுத்தமா இருந்தா உங்க குடும்பத்தின் வருமானமும் பரிசுத்தமா இருக்கும். அல்லேலூயா. 160 என்னுடைய வருமானம் ஆரம்பத்தில் 1987 விளாத்தி குளத்தில் ஊழியம் செய்ய ஆரம்பித்த நாட்களில் டோட்டல் இன்கம் 160. டோட்டல் இன்கம், அதில் தான் வாடகை கொடுக்க வேண்டும், அதில் தான் கரண்ட் பில் கொடுக்க வேண்டும், அதில் தான் சாப்பிடணும்,
அதல தான் சகல காரியத்திற்கும் செலவழிக்க வேண்டும். ஆத்மா வாழ்ந்ததனால மாத வருமானம் 160 ரூபாய் இருந்தோம். ஆண்டவர் கடன் வாங்க வைக்கவில்லை, நிறைவாய் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஏன்னா ஆத்மா வாழுகிறது. இன்னைக்கு உங்களுடைய ஆத்மா வாழ்ந்தால், அன்னைக்கு பாஸ்டர் அது 160 ரூபா, இன்னைக்கு உங்களுக்கு 16,000 வச்சுடுங்களா, அல்ட 10,000 வச்சுடுங்களா, 10,000 வச்சுடுங்களா, அந்த 10,000 உங்களுடைய ஆத்மா வாழ்ந்து நீங்க நல்லா இருக்கணும்னா, உங்களுடைய குடும்பம் வாழ்ந்தீங்க நீங்க நல்லா இருக்கணும்னா, முதலாவது ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் ஆத்மா வாழட்டும். என்னது வாழணும்? ஆமா, ஆத்மாவை சாகடிக்காதீங்க, நோகடிக்காதீங்க, ஆத்மாவை வேதனைப்படுத்தாதீர்கள். நம்முடைய ஆத்மா விலை மதிக்க முடியாத ஒன்று, அதற்கு அழிவே கிடையாது. ஆத்மாவுக்கு என்னது கிடையாது? அழிவே கிடையாது. அதை நம்ம சனஞ்சனமா வேதனைப்படுத்தக்கூடாது. இந்த குறைந்த வருமானத்தில் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்ததுனால, பரிசுத்தமாக இருந்ததுனால, சுத்தமாக இருந்ததுனால, இன்று அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்து என்னையும் என் குடும்பத்தையும் கர்த்தர் வாழ வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சிலருக்கு 50,000 வருமானம் வருது, சிலருக்கு 100,000 வருமானம் வருது, சிலருக்கு 20,000 வருமானம் வருது, 15,000 வருமானம் வருது. காணலை, என்ன செய்யலை? எல்லா குடும்பத்தையும் எடுத்த எப்படி இருக்கு? காணலை. இன்னும் தேவைகள் இருக்கு. தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டுமா? தேவைகள் சந்திக்கப்பட்டு அது நிறைவாய் காணப்பட வேண்டுமா? ஒரே ஒரு காரியம், இயேசுவே என் ஆத்மாவை வாழவையும், அப்பொழுது சகலமும் வாழ்ந்து கொண்டிருக்கும். அல்லேலூயா. எது வாழணும்? ஆத்மா. நம்முடைய ஜீவன், நம்முடைய ஜீவனை கஷ்டப்பாக்க கூடாது. அதான் ஆண்டவர் கேட்கிறார், மதிக்கட்ட பயல. எவ்வளவு கடினமான வார்த்தையை கர்த்தர் சொல்ற, இன்னைக்கு யாரையாவது பார்த்து தீனமா நீங்க செய்துட்டீங்க, அறிவு கட்டதனமா செய்துட்டீங்க, ஒரு கடினமான வார்த்தையை சொன்னா மறுநாள் நம்ம முகத்துல என்ன செய்ய மாட்டாங்க? முழிக்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் கேட்கிறாரு, மதிகேடனே, மதிகேடனே. காரணம் என்ன? அவனுக்கு ஆத்மாவை குறித்ததான பாரம் இல்லை, ஆத்மா வாழ வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை, சரீரம் மட்டும் வாழ்ந்தால் போதும். இன்னைக்கு அநேகருக்கு அதுதான், என் சரீரம் மட்டும், என் குடும்பம் மட்டும், என் பிள்ளைகள் மட்டும் வாழ்ந்தால் போதும். சரீரம் வாழ்ந்துருங்க, 70 வருஷம் பலத்தின் மிகுதியா, 80 வருஷம். ஆனா இப்போ சொல்லணும்னா 60 வருஷம் பலத்தின் மிகுதியால், 70 வருஷம். நாட்கள் குறையுது, நாட்கள் என்ன செய்கிறது? குறையுது. அப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பாடம் என்னவென்றால், ஆத்மாவை கெடுத்து விடாத. எது கெடுத்து விடாத? மனம் போன போக்கில் மனம் போன போக்கில் வாழ்வதற்கு ஒரு கிறிஸ்தவம் அல்ல. கிறிஸ்தவம் என்பது கட்டுப்பாடு நிறைந்ததான ஒரு வாழ்க்கை. கிறிஸ்தவம் என்பது என்ன சொல்லுங்க? கட்டுப்பாடு நிறைந்ததான வாழ்க்கை. ஒரு போதும் நம்முடைய ஆத்மாவை நாம் நஷ்டப்படுத்தக்கூடாது. நம்முடைய ஜீவனை நாம் என்ன செய்யக்கூடாது? நஷ்ட உலகம் முழுவதையும் சம்பாத்தியம் பண்ணலாம். அதான் மகா அலெக்சாண்டர் அவர் மறிக்கு முன்னால சொன்னாரா, இனி அடக்கம் பண்ணும்போது என் ரெண்டு கையை எங்க போட்டணும், என் ரெண்டு கையை எங்க போட்டணும், பெட்டிக்கு வெளியில. மகா அலெக்சாண்டர் உலகம் முழுவதையும் சம்பாத்தியம் பண்ணனா, உலகம் முழுவதையும் சம்பாத்தியம் பண்ணி பல கோடிகள் பல சொத்துகளுக்கு அவன் அதிபதியா இருந்தான். கடைசியா அவன் சொன்னதான வார்த்தை என்ன? மறித்து நீ அடக்கம் பண்ணும்போது என் கை ரெண்டு எங்க இருக்கணும், பெட்டி விட்டு என்ன நான் சம்பாத்தியம் பண்ணன, போறேன் ஒண்ணி நான் என்ன செய்யல, கொண்டு போகல. ஆனா என் ஆத்மா, கர்த்தர் தந்த ஜீவன், கர்த்தர் தந்த ஜீவன் யார் இடத்துல போய் சேரணும்? தேவனிடத்துல போய் சேரணும். ஒரு உதாரணத்தை சொல்றேன், பிள்ளைகள் இருக்கிறார்கள்,
எத்தனை வருஷங்கள் எங்க இருந்தாலும் அந்த பிள்ளை எங்க வருது அந்த பிள்ளை எங்க வருது வருஷத்துக்கு ஒருக்காவோ ஆறு மாசத்துக்கு ஒருக்காவோ மாசம் மாசமோ அவட நினைச்ச நேரமெல்லாம் நினைச்ச நேரமெல்லாம் அந்த பிள்ளைகள் எங்க போகுது எங்க சொல்ல மாட்டேங்கீங்களே தாய் வீட்டுக்கு தகப்பன் வீட்டுக்கு என்ன செய்யறாங்க போறாங்க ஏன் போறாங்க சொல்லுங்க ஏன் போறாங்க அது அவங்களுக்கு உரிமை அதே போல கர்த்தர் நமக்குள் வைத்திருக்கிறதன ஆத்மா நமக்கு உரிமை அந்த உரிமையுள்ள ஆத்மா தந்த தேவனிடத்தில் போய் சேர வேண்டும் தந்த தேவனிடத்தில் போய் என்ன செய்யணும் சேரணும் தந்த தேவனிடத்துக்கு போக வேண்டும் தான் மத்தேயு 16 அதிகாரம் 26 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான் தன் ஆத்மாவுக்கு ஈடாக இந்த உலகத்தில் ஒன்னு என்ன செய்ய முடியாது கொடுக்க எத்தனையோ கோடிகள் கொடுக்க யாராவது இறந்துட்டா நேற்றைக்கு கூட ஒரு இராணுவ வீரன் இறந்து அடக்கம் பண்ணாங்க பேர் மறந்து போச்சு லட்சுமணன் அதுலயும் தகராறு அரசியல் கட்சிகள் ரெண்டு பேர் அதுலயும் என்னது தகர வேடிக்கையா இருக்கு அரசாங்கம் உடனே 20 லட்சம் ரூபாய் கொடுக்குது இன்னும் அவங்களுக்கு வரக்கூடிய சலுகைகள் நிறைய என்ன செய்யும் வரும் ஆனா ஆத்மா தேவனிடத்தில் போகும்போது ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல யுகாயுகமாய் 1000 வருஷம் இயேசுவோடு கூட வாழப்போகிறது யாரோடு வாழப்போகிறது என் ஆத்மா இயேசுவோடு கூட என்ன செய்ய போகிறது வாழப்போகிறது அதனால தான் ஆத்மாவை சேதப்படுத்த மனமில்லாத யோபு சொல்கிறார் சரீரம் முழுவதும் அவருக்கு வேதனை சரீரம் வாழல ஆனா ஆத்மா எப்படி இருக்கு சொல்ல மாட்டீங்க ஆத்மா எப்படி இருக்கு ரொம்ப உறுதியா இருக்கு சரீரத்துல வேதனை சகிக்க முடியல ஒரு பக்கத்துல வேதனை இன்னொரு பக்கத்துல சிநேகிதர்கள் உட்கார்ந்து ஒன்னொன்னையா குத்தி குத்தி காமிச்சிட்டு இருக்கான் அப்படிதானே யோபு சொல்றாரு முட்டையின் வெள்ள கருவியில ருசி இருக்குமா அதே போல நம்முடைய வார்த்தைகளையும் என்ன செய்யறது இருக்கிறதே ருசி இல்லாத வார்த்தைகள் அநேகர் அப்படிதான் நூறு பக்கத்துல நம்ம வேதனை சகித்தாலும் இன்னொரு பக்கத்துல குத்தி குத்தி காமிக்கிற ஆட்கள் என்ன செய்தாங்க இருப்பாங்க ஆனால் நம்முடைய ஆத்மாவை குறித்ததான எண்ணம் யோபை போல நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்கிறான் என் மீட்பு காரணம் என்ன ஆத்மா வாழ்ந்ததுனால தான் நம்ம அந்த வார்த்தையை சொல்ல முடிந்தது அல்லேலூயா என் சரீரம் முதலானவைகள் அது அழுகி நாற்றம் எடுத்து போனாலும் என் மீட்பர் எப்படி இருக்கிறாரு அவரை கடைசி நாளில் நான் என்ன செய்வேன் காண்பேன் அந்நிய கண்கள் அல்ல என் சொந்த கண்களை அவரை என்ன செய்யும் அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன அவன் சரீரம் வாழ்ந்துச்சா முதல்ல வாழ்ந்துச்சு அப்புறம் சில காலங்கள் சரீரம் என்ன செய்யாமல் போயிட்டு சரீரத்தில் என்னது இல்லை சுகம் இல்லை சரீரம் வாழலை ஒரே பலவீனம் ஒரே சுகவீனம் பார்க்கறவங்களுக்கெல்லாம் நல்லா இருந்தவ பார்க்கறவங்களுக்கெல்லாம் அருவறுப்பா மாறிட்டான் அத்தனை பேரும் அருவறுத்தார்கள் ஆத்மாவை அவனுக்குள் சிருஷ்டித்த சிருஷ்டி கர்த்தர் அவனை அருவறுக்கவில்லை அல்லேலூயா 42 அதிகாரத்தில் கர்த்தர் நேரடியாய் வந்து இறங்கி அவனுடைய 3 சிநேகிதர்களிடத்துல சொல்றாரு எப்பா என் தாசனாகிய யோபு உங்களுக்காக ஜெபம் பண்ணுவா அப்பொழுது உங்களுடைய சிறையிருப்பு என்ன செய்யும் மாறும் ஏன்னா இவ்வளவு காரியங்களையும் என்னை குறித்து யோபு நிதானமாய் பேசினான் 12 அதிகாரத்தில் என்ன 42 அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என் தாசனாகிய யோபு என்னை குறித்து எப்படி பேசினான் நிதானமாய் பேசினான் ஏன்னா அவனுடைய ஆத்மாவின் விலை அவனுக்கு தெரியும் அதனால அவனுக்கு வந்த ஆசீர்வாதம் என்ன ரெட்டத்தனையான ஆசீர்வாதம் இன்னைக்கு ஆண்டவர் அதைத்தான் உங்களிடத்தில் வலியுறுத்துகிறார் உங்களுடைய ஆத்மா வாழும்போது நீங்கள் ரெட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள் அல்லேலூயா எப்படி பெறுவீர்களா ரெட்டத்தனையான ஆசீர்வாதம்
அதனால இங்க ஆண்டவருக்கு ஆத்மா வாழ்னா கர்த்தருக்கு காத்திருக்கணும். யோபு கர்த்தருக்கு தான் காத்திருந்தார். மனைவி கூட வந்து சொல்றார், தேவனை தூசித்து ஜீவனை விடும் சொல்லும் போது யோபு சொல்கிறார், வைத்தியக்காரி பேசுகிறது போல நீ பேசுறியம்மா. சில வீட்டில் சில டாக்கிங் அப்படிதான் இருக்கும், பைத்தியக்காரத்தனமாக தான் இருக்கும். பைத்தியக்காரி பேசுறது போல நீ பேசுதியம்மா. ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையையும் இன்னைக்கு தீமையை சகிக்க அநேகருக்கு மனமில்லை ஓடி போயிடுவாங்க. அநேகருக்கு மனமில்லை ஓடி போயிடுவாங்க. ஆனா யோபு சொல்றேன் பாருங்க, அதனால தான் ஆண்டவர் அவனுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்து யோபின் குமாரத்தியலை போல பூமியில அழகான குமாரத்தியல் உலகத்துல என்னச்சு இல்லையா காணப்படல. பாருங்க, அழகான ஆசீர்வாதம் உங்களை நோக்கி கடந்து வரணுமா, நீங்க செய்யக்கூடியது என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு என்ன செய்யுங்க, காத்துருங்க. ஆண்டவருக்கு என்ன செய்யுங்க, காத்துருங்க. சங்கீதம் 33:20 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவருக்கு நீங்க காத்துருங்க, தேவனுக்கு நீங்கள் காத்திருக்க வேண்டும். ஆத்மா வாழுதுன்னா எல்லாம் ஆயத்தமா இருக்கு. இயேசுவினுடைய தாய் வந்து இயேசுவினிடத்துல சொல்கிறார், எப்பா எல்லாம் காலியா போச்சு, நீ ஏதாவது செய்ய முடியும்னா செய்ய. இயேசுநாதர் என்ன சொல்றாரு, என் வேலை இன்னும் வரவில்லை, என் வேலை வரும், ஆனால் அப்பா அற்புதத்தை செய்வேன். நீங்கள் காத்திருந்தா தேவனுடைய வேலை சீக்கிரமாய் உங்களுடைய வாழ்க்கையில் வரும், உங்களை கர்த்தர் வாழ வைப்பார். அல்லேலூயா. உங்களை தேவன் எல்லாவற்றிலையும் எப்படி வைப்பார், வாழ வைப்பார். காத்திருங்கள். அந்த காத்திருக்கும் போது தேவனாகிய கர்த்தர் நம்மை காப்பாற்றி நம்மை தப்பு வைக்கிறார். 97:10 சொல்லப்பட்டிருக்கிறது, காத்திருக்கும் போது தேவனாகிய கர்த்தர் நம்மை தப்பு வித்து காப்பாற்றுகிறார். யோப கர்த்தர் தான் என்ன செய்தாரு, காப்பாற்றினார். சிலர் சொல்லுவாங்க, நான் யோப போல கஷ்டப்படுத காலில் ஒரு சின்ன புண்ணு வந்தா அன்னைக்குதான் அவங்களுக்கு தெரியும். கர்த்தருக்கு யோப சரீரத்தில் எங்கெல்லாம் புண்ணு இருந்துச்சா, உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும். நமக்கு ஒரு சின்ன புண்ணு தான் இருக்கு, ஆண்டவரை ஆராதிக்க போக முடியல. எங்க போக முடியல, முதல்ல அந்த புண்ணு எங்க போறதை நிறுத்துது சொல்ல மாட்டேங்களே. தேவனை ஆராதிக்க போவதற்கு, ஜபத்துக்கு போவதற்கு, தேவனை துதிக்க போறதுக்கு நிறுத்துது. என்னன்னு கேட்டா, பாஸ்டர் காலில் கையில ஒரு புண்ணு இருந்துச்சுல்ல, ஒரு காயம் இருந்துச்சுல்ல, அதான் வரல. யோபு என்ன செய்தான், யோபு என்ன செய்தான், சாக்கு பக்கம்லாம் சொல்லல, அவன் சொல்றான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான், நான் அவரை கடைசி நாளில் பார்ப்பதற்கு என் ஆத்மா அவரை என்ன செய்யும், ஆராதிக்கும். தேவனை என்ன செய்யும், ஆராதிக்கும். தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தது. ஆண்டவர் அவனை காப்பாற்றி அவனை என்ன செய்தார், தப்பு வித்தார். அதனால் நாம் பிழைத்திருந்து தேவனை துதிக்க வேண்டும். நாம் பிழைத்திருந்து யாரை தான் துதிக்கணும், நம்முடைய ஆண்டவர் நமக்கு சகல ஆசீர்வாதத்தையும் கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். நாம் யாரை துதிக்கணும், யாரை துதிக்கணும், நான் பிழைத்திருந்து. 76 சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஆத்மா பிழைத்திருந்து உம்மை துதிக்க கடவுது, உமது நியாய தீர்ப்புகள் எனக்கு உதவியா என செய்கிறது. அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், கடைசியா சொல்றேன், உங்களை ஆசீர்வதிக்க வருகிறவர் தாமதம் பண்ண மாட்டார், சீக்கிரமாய் வருவார். அல்லேலூயா. எபிரேயர் 10:37 37-39 சொல்லப்பட்டிருக்கிறது, வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்துல வருவார், தாமதம் பண்ண மாட்டார். உங்களுடைய ஆத்மா வாழ்ந்திருக்கிறபடியினால உங்களை கர்த்தர் எல்லா கோணங்களிலையும் ஆசீர்வதிப்பார். என்ன சொல்லுத, எழுதி வச்சுக்கிடுங்க, உங்களுடைய ஆத்மா வாழும்போது நீங்கள் ஒருபோதும் கீழே போக மாட்டீர்கள், ஒருபோதும் கடன் வாங்க மாட்டீர்கள்,
அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதல் ஏற்பட்டது போல நீங்களும் உட்கார்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அறிக்கை செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதல் ஏற்படும். அந்த மாறுதல் என்ன மாறுதல்னா, இப்போ இருக்கதை பார்க்கலும் பன்மடங்கு ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தில் கட்டளையிடப் போகிறார். இந்த வறுமை நீங்குமா? நீங்கும். இந்த தரித்திரம் நீங்குமா? நீங்கும். இந்த சூழ்நிலைமை நீங்குமா? நீங்கும். எப்பொழுது நீங்கும் என்று சொன்னால், இயேசுவின் வேலைக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய ஆத்துமாக்களை வாழ வைத்து அவர்களை செழிப்புள்ள காலங்களுக்குள்ளாக அவர்களை வழிநடத்தப் போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். பார்ப்போம். ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறேன், அப்படியே எழும்பி நிற்போம். இன்னைக்கு நல்ல நீங்கள் உங்களை நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். உங்கள் ஆத்மா உங்களுக்குள்ளே வாழுகிறதா, அல்லாட்டா அது செத்து போய் கிடைக்கிறதா? ஆத்மா வாழ்ந்தால் எல்லாவற்றிலும் வாழ்வோம். இன்னைக்கு நான் கொடுக்குற வார்த்தை அதுதான். உங்களுடைய இருதயத்தில் உங்களுடைய வலது கையை வச்சு நீங்களே கேள்வி கேட்டு பாருங்க, ஆண்டவரே என் ஆத்மா வாழுகிறதா? என் ஆத்மா வாழ்வுக்கு தேவையான வசனம் நான் வாசிக்கிறேனா? ஜெபம் பண்ணுகிறேனா? உமக்கு காத்திருக்கிறேனா? உங்கள் இருதயத்தில் நீங்களே கை வச்சு நீங்களே கேட்டு பார்த்தா உங்கள் இருதயம் உங்களோடு கூட பேசும். என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லையே, இதைத்தான் போராடி போராடி சொல்லிட்டு இருக்கிறோம். ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். வேதாகமத்தில் எத்தனையோ சம்பவங்களை நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். நீங்க உங்களுக்கு உங்களுடைய ஆத்மாவை குறித்து நீங்களே கேள்வி கேளுங்க. என் ஆத்மாவே, என் ஆத்மாவே, நீ வாழ்கிறாயா? இயேசுவே, என் ஆத்மா எனக்குள் வாழ்ந்தால் நான் ஏனையா இந்த சூழ்நிலைமையெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்வதை காட்டிலும் விசுவாச வார்த்தை அறிக்கை செய்யுங்கள். இயேசுவே, என் ஆத்மாவை வாழ வைத்து எனக்கு கொடுக்கக்கூடிய எல்லாவற்றையும் தந்து என்னை வாழ வைக்கிறபடியால் உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை வாழ வைப்பார். சொல்லுங்களா, ஒரு நிமிடம் சொல்லுங்களாம் பார்ப்போம். என் ஆத்மாவை நீர் வாழ வைத்து எல்லாவற்றிலும் என்னை வாழ வைக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் நீங்கள் அறிக்கை செய்து பாருங்க. சீக்கிரமாய் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகிறது. யோபினுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது போல உங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருக்கு மாற்றத்தை கொடுத்து உங்களை இப்பொழுது இருப்பதை பார்க்கலும் ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிக்க போகிறார். அதற்கு தேவை உங்களுடைய ஆத்மா வாழ வேண்டும். எங்கள் அன்பின் இரட்சகரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதற்கு மாம்சிக பிரகாரமாக எவ்வளவோ காரியத்தை செய்கிறோம், எவ்வளவோ காரியத்தை செயல்படுத்துகிறோம் கர்த்தாவே. ஆனால் வேத வசனம் சொல்கிறது, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாயாக. ஆத்துமா வாழும்போது எல்லாவற்றிலும் எங்களுக்கு வாழ்வு உண்டாகிறது. அந்த வாழ்வோடு சேர்த்து வேதனை இல்லாதபடி சுகம் உண்டாகிறது. கர்த்தாவே, இந்த வேத வசனத்தினுடைய ஆசீர்வாதம் எங்களுடைய ஆத்மாவை வாழ வைத்து எல்லாவற்றிலும் எங்களுக்கு வாழ்க்கை ஏற்படுத்தி தாரும். வாழ்வு உண்டாகட்டும், ஆசீர்வதித்தரலாம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஸ்தோத்திரம்.